மணி மணிமொழி லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நான் ரசப்பொடி அரைக்கிறதுக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ஜீரகம் எடுத்துருக்குறேன். ஒரு டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்குறேன், ஏன்னா ஜீரகம் அதிகமாக இருக்கலாம். மிளகு கரெக்டாக ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் ஒரு 25 கிராம் மல்லி, காஷ்மீர் சில்லி, சிவப்பு சில்லி ரெண்டும் சேர்த்து ஒரு 30 எண்ணெய் எடுத்துருக்குறேன் போதும். அப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம். இதுலேயும் நான் கடுகு வெந்தயம் போடுவேன், கரம் மசாலா போடுற மாதிரி இதுலேயும் போடுவேன் நான். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, ஒரு 150 துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் ட்ரை வானல்லாம் பெருங்காயம் சேர்த்து, மஞ்சத்தூள் சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் ட்ரை வானல்ல வறுத்து பொடி பண்ணணும். இது பொடி பண்ணவொன்னே நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம ரசப்பொடிக்கு அரைச்ச வருத்தம்ல, அது ரசப்பொடி இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். நம்ம இதெல்லாம் மஞ்சத்தூள், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு, காஞ்ச மிளகாய் எல்லாமே இருக்குது இதில். நம்ம வெறும் ரசம் வைக்கிறோமே அப்படின்னு கவலைப்பட தேவையில்ல, இதிலே பருப்பு பருப்பு எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு 5 பேருக்கு ரசம் வைக்கிறதா இருந்தால், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி போடுறதா இருந்தால் இந்த அளவு பொடி போட்டால் போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரசப்பொடி வந்து வாரத்தில் 2 நாளைக்கு வச்சா கூட இது 6 மாதத்துக்கு வரும். டெய்லி வச்சிங்கன்னா 4 மாதத்துக்கு வரும். இந்த ரசப்பொடி 4 மாதம் வரைக்கும் இதை வச்சுருந்து யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இதையும் அதேமாரி தான் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சமாக வெளியில் வச்சுக்கின்னு ஆண்டுக்கணும். இதோட அளவெல்லாம் கரெக்டாக நான் கொடுத்துருக்குறேன், பார்த்து அந்த அளவுக்கே அரைக்க தெரியாதவங்க அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். வெளியில் வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் அதிகமாக வேலை இருக்கிறவங்க, குழந்தைங்க இருக்கிறவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இது மாதிரி செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா டக்குன்னு ஒரு ரசம் வச்சு, ஒரு சாதம் வச்சு, ஒரு பொரியலோ ஒரு வறுவலோ வச்சு நம்ம டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். ரசத்துக்கு அரைச்சி வைக்கணுன்ற வேலையே இருக்காது, டெய்லி நுணுக்கினாலும் அது வேஸ்ட் ஆகும். இதுனா இதுமாதிரி நுணுக்கி வச்சிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இதில் கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு எல்லாமே போட்டிருக்குறோம். அதனால் வெறும் ரசம்ன்ற பேரும் இருக்காது. இது ரவம் போட்டு பருப்பு தண்ணி ஊற்றி வச்சா மேலே ரவம் பருப்பு தண்ணி ஊற்றினாலே போதும், பருப்பு போட வேண்டிய வேலையே இருக்காது. ஓகேவா? இதான் ரசப்பொடி ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லை, இந்த ரெசிபி நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.